கபீரு என்கிற ஒரு மனிதன், அவனை குறித்து அவன் ஒரு ஜபாலய தலைவன். இயேசுவின் நாட்களில் ஜபாலயம், அங்கே தான் வந்து வேத வசனங்கள் வாசிக்கப்படும். பழையற்பாட்டு புஸ்தகத்தை வாசித்து கடவுளுடைய வார்த்தையை வாசிப்பாங்க. அந்த நாட்களில் யூதர்கள் சனிக்கிழமையில தான் ஜபாலயத்துக்கு போவாங்க. அந்த வசனத்தை வாசித்து பிரார்த்தனைகள் ஏறெடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஜபாலயம் ஒவ்வொரு ஊரிலையும் இருக்கும். இப்போ நம்ம சர்ச் இருக்கிற மாதிரி அங்கே ஜபாலயங்கள், அது சினகாக் என்று ஆங்கிலம் சொல்லுவாங்க. அந்த ஜபாலயம் அதெல்லாம் யூதர்கள் போய் ஆராதிக்கிறது. நம்ம ஊரில் கொச்சியில் ஜபாலயம் இருக்கிறது. இஸ்ரேல் தேசம் போனால் பல இடத்துல இப்போவும் அது இருக்கிறது. யூதர்கள் அந்த வேதத்தை வாசித்து வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு இடம். அதற்கு தலைவர்கள் இருப்பாங்க, அதுக்கு இப்போ கவனிக்க. இப்போ நம்ம ஊரில் சர்ச்சுக்கு வந்து பாஸ்டர் கமிட்டி செக்ரட்டரின்றாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ கோயில்களில் தர்ம கர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க தான் அதுக்கு பொறுப்பு. அந்த மாதிரி அவன் ஜபாலய தலைவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ரிலீஜியஸ் லீடர், மத சம்பந்தமான ஒரு தலைவன், அவன் தான் அதற்கு பொறுப்பாக இருந்தான். அப்போ பக்தி உள்ள ஒரு மனிதன், கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு மனிதன், வேத வசனத்தின் மேலெல்லாம் தாகமுள்ள ஒரு மனிதன். அவனுக்கு ஒரு மகள் தான், 12 வயது நிரம்பின ஒரு சிறு பெண் இருந்தாள். வேறு பிள்ளைகள் கிடையாது. ஒத்தைக்கோரு பிள்ளைனா இப்படி வச்சுருப்பாங்கல்ல, அதுவும் ஒரு தலைவன் அந்த பிள்ளை எவ்வளோ நேசித்து எவ்வளோ அன்பாக வைத்து பராமரித்து வந்திருப்பான்ல, அப்படி மாதிரி செல்ல மகளாக ஒரு மகள் அவளுக்கு இருந்தான். அவள் வியாதிப்பட்டு விட்டாள். வியாதிப்பட்டு ஒரு ஒரே மகள் வியாதிப்பட்டால் அந்த தகப்பன் என்ன செய்வான்னு நினைக்கிறீங்க? எப்படியாவது என் பிள்ளை காப்பாற்றணும், எவ்வளோ பணம் செலவு பண்ணாலும் பரவாயில்லைன்னு சொல்லி தன்னிட்ட இருந்த பணத்தை எல்லாம் செலவு பண்ணி வைத்தியம் செய்திருப்பான். அந்த நாட்களில் இப்போ இருக்கிற மாதிரி ஆஸ்பத்திரிகள் இல்லாவிட்டாலும் டாக்டர்ஸ் வைத்தியர்கள் இருந்தாங்க. வைத்தியம் செய்கிறவங்க மருத்துவர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுறவங்க இருந்தாங்க. அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, வியாதியஸ்தருக்கு மருத்துவர் செய்வாங்க. அந்த மாதிரி உள்ளவங்ககிட்ட அவன் போய் போயிருக்கணும், தன்னுடைய குழந்தையை அழைத்து கொண்டு போய் அல்லது வைத்தியர்களை அழைத்து கொண்டு வந்து வைத்தியம் செய்திருக்க வேண்டும். எங்கள் ஊரில் 4 மாவடி கிராமம், நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் ஊரில் ஆஸ்பத்திரிலாம் கிடையாது. ஆஸ்பத்திரின்னா இங்கேருந்த நேசரத்தை போகணும், அது அங்கே தான் ஆஸ்பத்திரி, அதாவது ஆறுமுகநேரி போகணும். அப்போ கிராமத்தில் ஒருத்தர் வியாதிப்பட்ட என்ன செய்கிறது, வைத்தியர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் எங்கள் ஊரில் வைத்தியர்னு சொல்ல, வைத்தியர் வீட்டுக்கு போங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு நர்ஸ் அம்மா இருந்தாங்க, நர்ஸ் அம்மான்னு சொல்லுவோம். இயேசுடைய ஊழியத்தில் ஆரம்ப காலத்தில் ஜபக்குள்ளே இருந்தவங்க, சமீபத்தில் தான் வயதான நிலைமையில் பூரண வயதில் அவங்க மரித்தாங்க. நர்ஸ் அம்மா அப்படின்னு அவங்க மருத்துவம் செய்வாங்க. வீடுகள் போய் குழந்தைகள் பேர் காலெல்லாம் பார்ப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் மருந்து கொடுப்பாங்க. அவங்க அதுக்கு நீ படித்தவங்க, அதான் கிராமத்தில். அப்படி தான் எங்கள் ஊரில் 2 பேர் இருந்தாங்க, ஒரு வைத்தியர் ஒரு நர்ஸ் அம்மா இருந்தாங்க. அவங்கள்ட்ட தான் பார்க்குறது, எல்லாருமே அவங்கள தான் நம்பி இருந்தது. அந்த மாதிரி இயேசுவின் நாட்களிலேயும் வைத்தியர்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் இருந்தாங்க. அப்போ இந்த தன்னுடைய மகள் சுகவீனமானதுனால தன்னுடைய மகளை காப்பாற்றுவதற்கு அவர் எவ்வளோ வைத்தியம் செய்திருப்பார்ல, பண செலவு பண்ணி எப்படியாவது மகளை காப்பாற்றணும். ஒரு வைத்தியர் சொல்லி 2-3 நாள் பார்த்துட்டு ரொம்ப சீரியஸாக இருக்குது, எனக்கு அடம்பட மாட்டேங்குது, என்ன வியாதி தெரியல, அதனால் வேறு 100 டாக்டரை பாருங்கள், 100 வைத்தியர் அந்த ஊரில் இருக்கார், இப்படிலாம் சொல்லியிருக்கக்கூடும். உடனே அங்கே கொண்டு போயிருப்பாங்க. இல்லை, நான் வந்து 45 வருஷத்துக்கு முன்னால் வியாதிப்பட்டு சென்னையில் மெட்ராஸில் இருக்கும்போதே ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட்டு, வலது கால் செயலற்று போய் மரணப்படுக்கையில் ஆயிட்டேன். எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போவாங்க, பிராட்வேன்னு ஒரு இடம் இருக்குது சென்னையில், பிராட்வே, அங்கே ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு, அங்கே போங்க சொல்லி டாக்டர்ஸ் நான் லெட்ரு தர்றேன், நீங்கள் அங்கே போங்க. அந்த காலத்துலலாம் அப்படி தான். அப்போ வந்து அந்த டாக்டர்கிட்ட லெட்ரு வாங்கிட்டு அந்த டாக்டரை பார்க்க எங்கள் அப்பா அம்மா என்னை கொத்திக்கிட்டு கொண்டு போனாங்க. அவர் 2-3 நாள் பார்ப்பார், மாத்திரை மருந்தை மாற்றி மாற்றி கொடுப்பார். டெய்லி போனோம், டெய்லி இன்ஜெக்ஷன் போடுவாங்க, டெய்லி மாத்திரை கொடுப்பாங்க, சுகமே ஆக மாட்டேங்குது, நான் மோசமாகிட்டே இருக்கிறேன். உடனே அவர் சொன்னார், எனக்கு அடப்பட மாட்டேங்குது, அதனால் இங்கே ஒரு டாக்டர் இருக்கிறாங்க, அங்கே நீங்கள் போங்க, தங்கச்சாலையில் இருக்கிறாங்க, நான் வந்து லெட்டர் தர்றேன், எனக்கு தெரிஞ்ச டாக்டர், அவர்கிட்ட போங்கன்னு கைட் பண்ணுவார். அப்புறம் அங்கே போனாங்க. என்ன
இப்படி பல டாக்டர் இடத்துல என் பெற்றோர் சென்னையிலேயே பல இடத்துக்கு என்னை கொண்டு போனாங்க. அதனால் கடைசியில் அயனாவரத்தில் ஒரு டாக்டர் ஃபாரினில் படிச்சுட்டு வந்திருக்காருலாம் என்னை கொண்டு போனாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கிறது அந்த நாட்கள் அப்படிலாம் பல இடத்துக்கு அலைந்தோம். அந்த மாதிரி இந்த மனிதரும் பாருங்கள், தன்னுடைய மகளை காப்பாற்ற அலைஞ்சிருப்பார்ல. எத்தனை ஊருக்கு அலைஞ்சிருப்பார், என் பிள்ளையை காப்பாற்றுங்க, என் பிள்ளையை காப்பாற்றுங்க, எவ்வளோ பணம் வேணாலும் நான் தர்றேன், என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க முடியலையே, பிள்ளை வியாதிப்பட்டு அதிகமாகி மரணப்படுக்கையில் ஆகிவிட்டாள். இப்போ மருத்துவம் கைவிட்டு விட்டது, டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க. இன்னும் அவ்வளோதான், எங்களால் முடிந்த மருந்தெல்லாம் கொடுத்து பார்த்தாச்சு, எங்களால் முடிந்த மருத்துவரெலாம் செய்து பார்த்தாச்சு, இனிமேல் கடவுள் கையில் தான் இருக்குது. கடைசியில் மருத்துவர்கள் அப்படி தானே சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு இந்த யபீரு என்கிற ஜபாலய தலைவனுடைய குடும்பம் வந்து விட்டது. யோசித்து பாருங்கள், 12 வயசு அந்த செல்லம்போல் உள்ள மகள் சாக கிடக்கிறாள், மரணப்படுக்கை. அந்த குடும்பம் எப்படி இருக்கும் இல்லை, எத்தனை வேதனை, எப்போ மரணம் சம்பவிக்குமோ என்ற பயம், ஒரு அற்புதம் நடந்துராதா, பிள்ளைக்கு சுகம் வந்துராதா என்ற ஒரு ஏக்கம், எவ்வளோ வேணாலும் பணம் செலவு பண்ணுறோம், என் பிள்ளையை காப்பாற்றணுமே என்கிற ஒரு வேதனை அந்த குடும்பத்தில் இருந்திருக்கும்ல. எங்கள் குடும்பத்தில் நான் அப்படி தான் வியாதிப்பட்டு சில மாதங்கள் நான் வீட்டில் படுத்த படுக்கையாக இருந்தபோது குடும்பமே மரணவி, சந்தோஷமாக இருக்கு, பேச முடியாது, ஒரு சிரிப்பு கிடையாது, சந்தோஷம் கிடையாது, ஒரு மகிழ்ச்சியாக பேசின சில மாதமாகவே எங்கள் வீடு ஒரு மரண வீடு போல் மாறிவிட்டார், துக்கம் நிறைந்ததாய் மாறிவிட்டார். நான் சாக கிடக்கிறேன், எப்படி குடும்பத்தில் சந்தோஷமாக பேச முடியும் பாருங்கள். யாருக்குமே சந்தோஷம் இல்லை, எங்களுடைய தாய் தகப்பன் சகோதரர்கள் வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக சிரிப்பு சத்தத்தை கேட்க முடியாது. ஏன்னா நான் மரணப்படுக்கையில் சாக கிடக்கிறேன், டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க. அப்படி தானே யபீருடைய வீட்டில் இருந்திருக்கோம், ஒரே பிள்ளை சாக கிடக்குது, அவங்க எப்படி நிம்மதியாக சாப்பிட்ருப்பாங்க, தூங்கியிருப்பாங்க. துக்கம், வேதனை, பயம் எல்லாமே அந்த குடும்பத்தை சூழ்ந்து கொண்டார். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு செய்தி வருது, இயேசுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் வந்து ஜனங்களுக்கு நன்மை செய்கிறாரு, அற்புதம்லாம் செய்கிறாரு, அவர்கிட்ட போனால் சுகமாகிடும் குழந்தைக்கு, அவர் புருடருக்கு பார்வை கொடுக்குறாரு, சப்பானியை நடக்க வைக்கிறாரு, செவிடர்களை கேட்குற மாதிரி பண்ணிடுறாரு, அவர்கிட்ட போகிறவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்கிறாரு, உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் அவர்கிட்ட போனால் ஒரு விமோச்சனை கிடைக்கும் அப்படின்னு செய்தி சொல்லப்பட்டிருக்கோம். 12 வயசு பிள்ளை சாக கிடக்குதே, எப்படி தூக்கிட்டு போகிறது, சின்ன கை குழந்தைன்னா தூக்கிட்டு போகலாம், 12 வயசுன்னா தூக்கி சுமந்துட்டு போக முடியாது, இல்லை அவர் தான் இங்கே வரணும். ஏன்னா அந்த காலத்தில் ஆம்புலன்ஸாக இருந்துச்சு, காராக இருந்துச்சு, கொண்டு போகிறதுக்கு அது மாதிரி வசதியே கிடையாது. அப்போ என்ன செய்கிறது, அரண்மனையில் உள்ளவங்களுக்கு தான் குதிரைகள் குதிரை வண்டி வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். அப்போ வந்து இவங்க என்ன செய்ய, நடந்து தான் இல்லாடமும் போவாங்க. குழந்தை தூக்கிட்டு எப்படி போகிறது, 12 வயசு மகள்னா அதை சுமந்துட்டு போகிறது கஷ்டம். அப்போ இயேசு தான் இங்கே வரணும், இயேசு வந்தால் தான் ஒரு அற்புதம் நடக்கும். அவர் கூப்பிட்டா வருவாரா, நம்ம வீட்டுக்கெல்லாம் வருவாராங்க, உன் குழந்தைய கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறது, இல்லை ரொம்ப அன்பானவர், அவர் வந்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறவர், ஜனங்களுக்காக மனதுருக்கம் உள்ளவர், அவர் வந்து நம்முடைய வேதனையை புரிந்து கொள்ளுவார், நீங்கள் போய் கூப்பிட்டா இயேசு உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார், அவர் வந்துட்டு அவன் குழந்தை சுகமாயிரும், அவர் வந்து கை வச்சா போதும் குழந்தை நல்லாயிரும், அதனால் சாகருக்கு முன்னால் போயிடு, சீக்கிரம் பிள்ளை இயேசுவை கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு யபீருக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த செய்தி கேட்ட உடனே இயேசு எங்கே இப்போ எங்கே இருப்பார் தேடுறாங்க. அந்த நாட்களில் இப்போ மாதிரி ஃபோனாக இருக்குது, இந்த மாதிரி டிவியாக இருக்குது, அவர் எங்கே இருக்கார் எங்கே போகிறாருன்னு தெரிந்து கொள்ள தெரியாது மக்களுக்கு, செவி வழியாக தெரியும், இயேசு நேற்றுக்கு இங்கே இருந்தார் இன்றைக்கி எங்கே போயிருக்கான்னு தெரியலையே, ரெண்டு நாளைக்கு முன்னால் எங்கள் ஊருக்கு வந்தார், நிறைய அற்புதம்லாம் செய்தார், இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல. அந்த மாதிரி சூழ்நிலை, அவள் எத்தனை நாள் எவ்வியர் இயேசுவை தேடினானோ நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ ஒரு செய்தி வருது, இயேசு உங்கள் பட்டணத்துக்கு வந்திருக்கிறாரு, உங்கள் பட்டணத்துக்கு வந்திருக்கிறாரு, இயேசு வந்திருக்கிறான்னு செய்தி சொல்லப்பட்ட உடனே எவ்வியர் ஓடினான், இயேசுவை தேடி ஓடினான், இயேசு இருந்த இடத்திற்கு ஓடினான். இவன் ஒரு ஜபாலய தலைவன், ஒரு லீடர், அவன் நினச்சிருந்தா ஒரு 4 பேர் கூப்பிட்டு நான் சொன்னேன்னு இயேசு எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரீங்களா, என் மகளுக்கு சுகம் இல்லைன்னு நீங்கள் போங்க, நீங்கள் போய் சொல்லி இயேசுவை கூட்டிகிட்டு வாங்க, அப்படி அவன் சொல்லவில்லை. ஏன்னா தன்னுடைய மகள், தன்னுடைய மகள் மரணப்படுக்கையில் செத்து கொண்டிருக்கிறாள், தானே போகிறான் இயேசுகிட்ட.
இயேசுவை கண்டவுடனே அவருடைய பாதத்திலே விழுந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறார். எவ்வீரன்னா எல்லாருக்குமே தெரியும், அந்த ஊரில் ஜபாலய தலைவன், ஒரு மத தலைவன், லீடர், அவன் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவன் எதை குறித்து கவலைப்படலை, இயேசுக்கு முன்னாலே தன்னை தாழ்த்துகிறான். தரையில் இயேசுடைய பாதத்தில் விழுந்தான். ஐயா இயேசுவே என் குழந்தையை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவுடைய பாதத்தில் விழுந்தான். என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள், என் மகள் எப்போ செத்துருவாளோ நீ பயந்து கொண்டு இருக்கிறோம், எல்லாம் மருந்துகள் வேலை செய்ய மறுக்கிறது, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, என் குழந்தை சாக கிடக்குது ஐயான்னு சொல்லி இயேசுகிட்ட வந்து அவன் மன்றாடுகிறான். இயேசு அவனை பார்க்கிறார். அவன் ஒரு பெரிய லீடராக இருந்தோம் தாழ்மையாய் வந்து ஆண்டவுடைய பாதத்தில் நிற்கிறான், கண்ணீரோடு நிற்கிறான், வேதனையோடு நிற்கிறான். அவனை பார்த்த உடனே இயேசு சொன்னார், நான் வர்றேன், ஐ வில் கம், உன் வீட்டுக்கு நான் வர்றேன், எவ்வீருவே நீ நான் வர்றேன், அழாத, உன் வீட்டுக்கு நான் வர்றேன், உன் மகளை குணமாக்க நான் வருகிறேன். அவன் சொல்ல, நீங்கள் வந்து அவன் மேலே கை வச்சா போதும் சுகமாயிருவா, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து ஒரு கையை வைங்க, உங்கள் கை வல்லமை உள்ள கை, நீங்கள் தொட்டால் வியாதியெல்லாம் சுகமாகுதுன்னு நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் தொட்டால் குருடர் பார்வை அடைகிறாங்க, நீங்கள் தொட்டால் செத்தவங்க கூட எழும்பிடுவாங்களாமே, நீங்கள் தொட்டால் குஷ்டரோக வியாதி மறைஞ்சிருதாமே, நீங்கள் தொட்டால் சப்பாணி நடந்துடுறாங்களா, உங்கள் கையை வந்து என் மகள் மேலே வைங்க, நீங்கள் வச்சுட்டா போதும் என் குழந்தை சுகமாயிருவா, அவனுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம். பாருங்கள், தாழ்த்தி நான் இயேசுவை தேடி வந்தான், அவருடைய பாதத்தில் விழுந்தான், விசுவாசிக்கிறான். நீங்கள் வந்து கை வச்சா போதும் என் குழந்தை சுகமாயிரும், அதான் அவனுடைய விசுவாசம். நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து கை வைங்க, என் குழந்தை மேலே அவள் பிழைச்சி கொள்ளுவா என்பதாக ஒரு விண்ணப்பம் பண்ணினான். இயேசு பாருங்கள், அவனுடைய தாழ்மை, அவனுடைய விசுவாசம், அவனுடைய உடைந்த உள்ள அவனுடைய கண்ணீர், ஆண்டவர் அதையெல்லாம் பார்க்கிறான். ஐயோ, இப்படி ஒரு வேதனையோடு ஒரு மனிதன் என்னை தேடி வந்திருக்கிறானே, நான் இதுக்கு தானே வந்தேன், இந்த மக்களுக்கு நன்மை செய்ய, இவருடைய கண்ணீரை துடைக்க, இவருடைய வேதனையை மாற்றத்தானே நான் மனிதனாய் உலகத்தில் இறங்கி வந்தேன், எவ்வீரு நீ பயப்படாத, நான் வர்றேன், உன் வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லி இயேசு உடனே புறப்பட்டார். இல்லை, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னால் வர முடியாது, எவ்வீரு மகளை இங்கே கொண்டு வா, நீ கொண்டு வா, நான் உன்னை குணமாக்குறேன் அப்படின்னு இயேசு சொல்லலை, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி இயேசு கூட போனார். இயேசு போகும்போது வேக வேகமாக அழைச்சிட்டு போகிறான். அவனுக்கு என்னன்னு சொன்னால், என் குழந்தை செத்துடக்கூடாதே, அவள் உயிரோடு இருந்தால் தானே இயேசு தொட்டால் பிழைக்க முடியும், செத்து போயிட்டா அவ்வளோதான், ஒன்றும் செய்ய முடியாதே, அதனால் வேக வேகமாக இயேசுவை கூட்டி கொண்டு போகிறான், அழைத்து கொண்டு போகிறான், சீக்கிரவாங்க சீக்கிரவாங்க அப்படின்னு கூட்டி கொண்டு இயேசுவை வேகமாக நடந்து போயிருக்கணும். போகிற வழியில் ஒரு பெண் வந்து இயேசுவை தொட்டு சுகமாயிட்டான். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அவள் இயேசுனுடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமாயிட்டான். உடனே இயேசு நின்றுட்டார், நிற்கிறார். நின்ன உடனே சீஷர்கள் நிற்கிறாங்க, எல்லோரும் நிற்கிறான், எவிர் நிற்கிறார், என்ன ஆண்டவரே நிற்கிறீங்க, என் மகள் சாக கிடக்கிற, வாங்க சீக்கிரம் வாங்க, இல்லை யாரோ என்னை தொட்டாங்களே, திரும்பி பார்க்குறாரு, யாரோ என்னை தொட்டாங்க, சம்படி டச்ட் மீ, யாரோ என்னை தொட்டாங்க, ஆண்டவர் திரும்பி பார்க்கிறார், யார் தொட்டா என்ன ஆண்டவரே, வாங்க என் மகள் சாக கிடக்கிறாளே. அவனுக்குள்ளே ஒரு ஆத்திரம், ஒரு பயம், ஒரு வேதனை, ஒரு கலக்கம், என் பிள்ளை உயிரோடு இருக்கணுமே, ஒரு வேதனை. இயேசு பேசுகிறார், அங்கே தாமதம் ஏற்படுகிறார். ஒரு அரை மணி நேரமாவது ஆயிருக்கும் அவட்ட அவளை கண்டுபிடிச்சி அவள் வந்து சாட்சி சொல்லி அவகிட்ட ஆண்டவர் பேசி ஒரு அரை மணி நேரமாவது ஆயிருக்கும். அப்போ எவ்வீருடைய உள்ளே எப்படி இருந்திருக்கும், வேகமாக துடிச்சிருக்கோம், ஐயோ இயேசுங்க தாமதிக்கிறாங்களே, அங்கே சீக்கிரம் என் மகள் மரித்து கொண்டு இருக்கிறாளே, நாங்கள் வருவரைக்கும் அவள் உயிரோடு இருக்கணும்ல, இயேசு சீக்கிரமாக வரணுமே, அவனுடைய இருதயத்தில் அப்படியே ஒரு படபடப்பு இருந்திருக்கும். அவன் பயந்த மாதிரியே ஒரு செய்தி வருது, உன்னுடைய மகள் மரித்து விட்டாள், எவ்விரு உன்னுடைய மகள் மரித்து விட்டாள், இனி போதகர் வந்து என்ன செய்ய முடியும், எல்லாம் முடிஞ்சிட்டு, எவ்வீரு உன்னுடைய மகள் மரித்து விட்டாள், இனி ஒன்றும் பண்ண முடியாது, இனி இயேசு வந்து என்ன தான் பண்ண முடியும், செத்துட்டாளே, உயிரோடு இருந்தாலாவது சுகமாக்க முடியும், செத்து போயிட்டா இனி ஒன்றும் பண்ண முடியாது, இனி அடக்காராதனை தான் பண்ண முடியும், அதனால் இனி இயேசுவை நீ வருத்தப்படுத்தாத, அவர் உன் ஜபத்தை கேட்டு இவ்வளோ தூரம் வந்தார்ல, அதுவே பெரிய விஷயந்தானே,
அதனால் போதகர் இருக்கட்டும் நீ வா என்பதாய் அந்த வீட்டிலிருந்து வந்தவங்க கூப்பிட்றாங்க. பாருங்கள், ஒரு விசுவாசத்தோடு வந்து ஜபம் பண்ணினான், தாழ்மையோடு இயேசுவின் பாதத்தில் விழுந்தான், தன்னுடைய கண்ணீரையெல்லாம் ஆண்டவருக்கு வெளிப்படுத்தி சொன்னான். ஒரே மகள் சாக கிடக்கிறா, நீங்கள் வந்து தொடுங்க, அப்படிலாம் ஜபெல்லாம் பண்ணினான். ஆண்டவர் பதில் கொடுத்தார், நான் வர்றேன். அவனோடு கூட வந்தார். பாதி தூரம் வர்றதுக்குள்ளே எல்லாம் மாறி போச்சு. பாதி தூரம் வர்றதுக்குள்ளே எல்லாம் மாறி போச்சு. கை மீறி போய்விட்டது. ஐயோ, இயேசுகிட்ட ஜெபம் பண்ணேன், அவர் வேறு என் கூட வந்தாருங்களே, இப்போ எல்லாம் மாறி போச்சு, இறந்து போயிட்டான், இனி ஒன்றும் பண்ண முடியாது. வி கேனாட் டு எனி திங் ஹியர் ஆஃப்டர், தட்ஸ் ஆல், இட்ஸ் ஃபினிஷ்ட், எல்லாம் முடிஞ்சிட்டு. இனிமே அடக்கத்துக்கானதை பார்க்கலாம். அவ்வளோ நீ கொடுத்து வச்சது அவ்வளோதான் எவியரு. இயேசுவே வர்ற, நீ பாதி தூரம் வந்துட்டார், அதுக்குள்ளே மகள் இறந்துட்டாளே, இனி என்ன செய்ய முடியும்? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. நீங்கள் அப்படி வந்திருக்கீங்களா? அப்படி வந்திருக்கிறீங்களா? ஐயோ, இயேசு என்னை தொற்றுவார், சுகமாக்கிடுவார், எனக்கு வாக்கெல்லாம் கொடுத்தாரு, ஆனால் மோசமாகிட்டே இருக்குது, வியாதி அதிகமாகிட்டே இருக்குது, பிரச்சனை அதிகமாகிட்டு தானே இருக்குது, மாற மாட்டேங்குது, தீவிரமாகுது, எல்லா தலைகளாக மாறுது, பிரச்சனை ரொம்ப பெருசாகுது, தீர்க்க முடியாமல் ஆகுது, கடன் பிரச்சனை, ஜெபிக்க ஜெபிக்க வேறு மாதிரி தானே மாறுது, இது மாறுமா, ஏதாவது நடக்குமா, எல்லாம் அப்படி தானே இருக்குது, நம்ம ஒன்று எதிர்பார்த்தா வேறு மாதிரி நடக்குது, வியாதி இன்னும் அதிகமாகுது, பிரச்சனை இன்னும் பெருசாகுது, காரியம் இன்னும் மோசமாக போயிட்டே இருக்குது, மறுபடியும் லைஃபே பாதிக்கப்பட்ட நிலைமையில் ஆயிட்டு, எல்லாம் சரியாயிட்டுன்னு நினைக்கும் போது இப்படி மோசமாயிட்டு, இன்னும் அவ்வளோதானா? பாருங்கள், ஒரு இந்த மாதிரி சூழ்நிலை, எவ்வளோ அந்த சூழ்நிலை. இப்போ அவனுடைய உள்ளத்துக்குள்ளே அப்படியே இருதை வேகமாக துடிச்சிருக்கும், உள்ளத்தில் ஒரு வேதனை வந்து, இயேசு வர்றேன்னு சொல்லி பாதி தூரம் வந்து என் வாழ்க்கை எப்படி ஆகிப்போச்சே, அன்லக்கிமே, நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன், அவ்வளோதான், நேரம் சரியில்லை. இப்போ கடவுளே உனக்கு உதவி செய்ய நினச்சா கூட உனக்கு நேரம் சரியில்லை, 7.5 சனி, அதனால் உனக்கு அவ்வளோதான், உங்களெல்லாம் முடிஞ்சு போச்சு. பாரு, கடவுளே உதவி செய்ய இறங்கி வந்தால் கூட ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்கலை? ஏன்னா உனக்கு கிரகம் சரியில்லை, அது உனக்கு முற்பிறவியில் செய்த பாவமாக இருக்கும், அதனால் பாரு உன்னை தொடர்ந்து வருது பார்த்தியா, அதனால் ஒன்றும் செய்ய முடியல, அவ்வளோதான், என்ன செய்ய முடியும்? அப்படி தான் இந்த உலகம் சொல்லலாம். நான் பார்த்தேன், உனக்கு உன் தலையெழுத்து சரியில்லையா, உன் கைரகம் சரியில்லை, ஜோதிடம் பார்த்தேன், கிரகம் சரியில்லை, அதனால் அவ்வளோதான், கடவுளே வந்தாலும் உன்னை உதவி செய்ய முடியாது. இயேசுவே வந்தால் கூட பாதி பாதியில் நிற்கிறாரு, ஒன்று எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அப்படி வந்திருக்கிறீங்களா? ஒரு பயம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அப்போ இயேசு சொல்கிறார் ஒரு வார்த்தை, அற்புதமான ஒரு வார்த்தை. ஆண்டு சொல்கிறார் அந்த அதிகாரம் 36 வசனத்தில், எவிரு பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு. பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு. ஃபியர் நாட் ஜைரஸ், ஃபியர் நாட், டோன்ட் பி அஃப்ரைட், ஒன்லி பிலீவ், விசுவாசமுள்ளவனாயிரு. ஆண்டு சொல்கிறார், எல்லாம் முடிஞ்சு போச்சே, மகள் செத்துட்டாளே, நம்ம அவ்வளோதானே, பயப்படைய வீரு, என்னை கூப்பிட்டுட்டல்ல, என்கிட்ட வந்துட்டல்ல, சூழ்நிலை எப்படி மாறினா என்ன, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன்ல உன் கூட, நான் உன் கூட வரேன்னு சொல்லியிருக்கிறேன்ல, சூழ்நிலை எப்படி மாறினா என்ன, பயப்படாத, விசுவாசத்தை மட்டும் விட்டுறாத. அதுக்கு மூல பாஷையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதா, உன் விசுவாசத்தை விட்டு விடாதே, டோன்ட் கிவ் அப் யுவர் ஃபெய்த் மை சன், டோன்ட் கிவ் அப் யுவர் ஃபெய்த் மை டாட்டர், டோன்ட் கிவ் அப் யுவர் ஃபெய்த், என் மகனே உன் விசுவாசத்தை விட்டு விடாதே. இயேசு என் மேலே நீ வச்சிருக்கிற விசுவாசம், இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், எனக்கு சுகம் கொடுப்பார், இந்த வியாதி மாறும், என் பிரச்சனை தீரும், இந்த போராட்டம் நீங்கும், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இயேசு வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறல்ல, அந்த விசுவாசத்தை விட்டு விடாதே. இந்த சூழ்நிலை பார்த்து நீ பயப்படாத, இதெல்லாம் மாறும் அப்படின்ற நேரத்துக்குள்ள மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் மாத்திரம் இரு, விசுவாசம் உள்ளவளாயிரு, உன் விசுவாசத்தை விட்டு விடாதே அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை அதுதான்,
பயப்படாதே விசுவாசம் உள்ளவளாயிரு, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. உங்களை பார்த்து சொல்கிறார், வீட்டில் உட்கார்ந்து பார்க்குறீங்கல்ல, என் மகனே என் மகளே நீ பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவளாயிரு, உனக்கு அற்புதம் நடக்கும், சூழ்நிலைகள் மாறும். அதனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்து நீ பயப்படாத, எவ்வீறு வந்த செய்தியை கேட்டு நீ பயப்படாத. ஆண்டு சொல்கிறார், பயப்படாத மகனை, பயப்படாத ஆண்டு சொல்கிற வார்த்தை, விசுவாசம் உள்ளவனாயிரு. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார், உங்களுக்கான தெய்வ செய்தி உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. பிரச்சனை, போராட்டம், தேவை, நெருக்கத்தில் என்ன செய்கிறது, நீ கலங்கினீங்க, விசுவாசிங்க அப்படின்னு ஆண்டவர் பேசியிருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், சுகத்தை பெற முடியும், விடுதலை பெற முடியும், ஆசீர்வாதத்தை பெற முடியும். இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசம், விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு இப்போ ஜெபிக்கலாமா? நான் விசுவாசிக்கிறேன், உங்களோடு கூட சேர்ந்து உங்களுக்கு இன்றைக்கு அற்புதம் நடக்கும். அப்போ விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது இப்போவே இயேசு உங்களை தொடுவதை உணர முடியும், சுகமாவீங்க, விடுதலையாவீங்க, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிற காரியத்தில் அற்புதம் நடக்கும். என் கூட சேர்ந்து விசுவாசத்தை ஜெபிக்கிறீங்களா? நம்ம ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். தகப்பனே, நாங்களுமே விசுவாசிக்கிறோம், உம்முடைய வல்லமை விசுவாசிக்கிறோம், உம்முடைய அன்பை விசுவாசிக்கிறோம், நீர் அற்புதங்களின் தேவன் என்பதை விசுவாசிக்கிறோம், எங்கள் ஜெபத்தை கேட்கிறீர், பதில் தருகிறவர் என்பதை விசுவாசிக்கிறோம். இதோ இந்த பிள்ளைகளோடு இணைந்து நான் அவர்களுடைய அற்புதத்திற்காக ஜெபிக்கிறேன். வியாதிப்பட்ட பிள்ளைகள், எனக்கு சுகம் வேண்டும், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்களேப்பா, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், சுகமாக்கும் என்ற வார்த்தையை விசுவாசித்து நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் சகல நோய்களும் விலகுவதாக, இந்த நோயின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக, அந்த பிசாசின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக, இந்த நிமிஷம் அற்புதமான சுகம் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும், அவருடைய சரீரங்களில் சுகமளிக்கிறமுடைய வல்லமை இறங்கட்டும், நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், அவருடைய குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும், அவளுக்கு வழிகள் திறக்கப்படட்டும். எந்த காரியத்தில் அற்புதம் வேண்டுமென்று இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புத மாற்றம் உண்டாவதாக, இவர்கள் பயப்படுகிற காரியங்கள் மாறட்டும், வழிகள் திறக்கப்படட்டும், ஒரு அற்புத மாற்றத்தை இன்றைக்கே காண செய்யும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து நானும் விசுவாசிக்கிறேன். எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோடு ஜெபித்து அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இயேசு ஜெபத்தை கேட்டார், விசுவாசிக்கிறீங்களா? ஜெபத்தை கேட்டான்னு அர்த்தம் பதில் தந்து விட்டார் என்று அர்த்தம். இப்போ உங்களுடைய அற்புதத்தை எதிர்பாருங்கள். எக்ஸ்பெக்ட் யுவர் மிராக்கிள் பை ஃபைத்.